இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு உரைநடை பகுதி இயல் 3ல் இருக்கக்கூடிய கணியனின் நண்பன். கணியன் அப்படிங்கிறத ஒரு பையன், அவனோட ஃப்ரெண்டு யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இப்போ வருகிற காலத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்திரமயம் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் மிஷின், சின்ன கடைகள்லேருந்து பெரிய வீடு அலுவலகம் எல்லா இடத்துலையுமே இப்போ மிஷின் வந்தாச்சு. எந்திரம் தான் நம்மளோட உலகமாக இருக்குது. மனிதர்கள் செய்ய முடியாத வேலையை கூட மிஷின் சீக்கிரமாக செஞ்சிடுது. கணக்கு போடுறதுக்கு மிஷின், சொல்லிக் கொடுக்கறதுக்கு மிஷின், வேலை செய்கிறதுக்கு மிஷின், விளையாடுறதுக்கு மிஷின், எல்லாத்துக்குமே மிஷின். ஸோ இதை ஒரு கதையாக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? கணியன் என்ன பண்ணுறான், ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரான், பெல் அடிக்கிறான். அப்போது யாரோ ஒரு குரல் கேட்குது. அங்கே வீட்டுக்குள்ளே புதிய குரல் ஒன்று கேட்குது. யாருடைய குரல்ல அவனுக்கு புரியல, ஆனால் இது அம்மாவோடது இல்லை அப்படின்றது மட்டும் அவனுக்கு தெரியுது. வந்து கதவு திறந்ததும் ஒரு ரோபோட் நின்றுட்டு கதை பார்த்தோன்னே அவனுக்கு, ஐயோ இது என்னது, இது யார் அப்படின்னு கேட்குறான். கணியன் வணக்கம் அப்படின்னு சொல்லுது அந்த ரோபோ. உடனே இவனும் தயங்கிட்டே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறான். உடனே பின்னாடி அம்மா வந்து, அம்மா தம்பி வாப்பா உள்ளே வா, இதுதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க புது ரோபோட் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை வந்து அப்பா வந்து தொழில்நுட்ப கருத்தரங்கிற்கு போயிருந்தார், அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இனி இதுவும் நம்மளோட வீட்டில் ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னோட பேசுச்சேம்மா, பேசினதே அப்படின்னு சொல்லி கேட்குறான் கணியன். ஆமாம், இது பேசும், பாடும், விளையாடும், வீட்டு வேலை செய்யும், உனக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணும், எனக்கு வீட்டு வேலைக்கு ஹெல்ப் பண்ணும், அப்பாவோட கணக்கு வழக்குக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த மாதிரி இது எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு மெஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதோட நான் பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு அவளோட கேட்குறான். பேசு, பயப்படாமல் பேசு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை கூப்பிடுறான். எந்திர மனிதன் வந்து நகர்ந்து அவன்கிட்ட போகுது. நீ ஒரு எந்திர மனிதன், என்ன நீ யார் அப்படின்னு கேட்குறான். நான் தான் ஒரு எந்திர மனிதன், என்ன ரோபோன்னு சொல்லுவாங்க எல்லாரும். நீ எல்லா வேலைகளையும் செய்வேன்னு அம்மா சொன்னாங்களே, உன்னால் எப்படி ஒரே மிஷின் இவ்வளோ வேலை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதற்கு நான் உருவான ஒரு வரலாறு தான் இதோட காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. காரல் கபெக் அப்படிங்கிறவர் செக் நாட்டை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, 1920ஆம் ஆண்டு ஒரு நாடகம் எழுதினார். அதில் ரோபோ அப்படின்ற ஒரு கேரக்டரை பயன்படுத்துகிறாரு. ரோபோ அப்படின்னா என்னென்னா அடிமைன்னு அர்த்தம். நான் உங்கள் அடிமை அப்படிங்கிற மாதிரி நான் அடிமை அப்படின்றது அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனிதர்கள் தங்களோட வேலையை எளிமையாக செய்கிறதுக்காக தான் எந்திரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்படுகிறது. இக்குறையை போக்கதா மனிதன் கண்டுபிடித்தது தானியங்கி. மனிதன் வந்து மிஷின் கண்டுபிடிச்சிட்டான், ஆனால் அதை செலுத்துறதுக்கும் அவனை அதை ஆன் பண்ணுறதுக்கு மனுஷன் தேவைப்பட்டான். ஸோ அதுவும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் தானியங்கிக்கு போனான், ஆட்டோமேட்டிக் மிஷின். தானியங்கி அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா வேலைகளையும் மனிதர்களை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கும். ஒவ்வொரு தானியங்கியும் ஒரு ஒரு கணினியோட, ஒரு ஒரு கம்ப்யூட்டரோட அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க, சேர்த்து வச்சுருப்பாங்க. தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் இருக்குது. இது பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள் நகரும். அதாவது சென்சார்னு சொல்லுவாங்க, இது எப்படி தானியங்கி பயன்படுத்தோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சென்சாரும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் அதெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு கணியன் ஆசையாக கேட்குறான். வா உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மனித முயற்சிகளுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம். மனித முயற்சிக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. மனித முயற்சிக்கு மாற்றாக அவன் வந்து எந்த வேலையும் செய்யாமல் தானே செய்யறதா தானியங்கி. இவை வந்து தோற்றத்தில் வந்து மனுஷன் மாதிரி தான் இருக்கும், இல்லாமல் இருக்கும், மனிதன் மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் திறன் இதுகிட்ட இருக்குது. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரி, கணியன் இப்போ என்ன பண்ணுறான், தானியங்கியை பார்க்க போகிறான். தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் தானியங்கிகள் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் வந்து அவனுக்கு சொல்லுது. உற்பத்தி செய்தல், பழுது நீக்குதல், பழுது பார்த்தல், அது மட்டும் இல்லை மருத்துவத்தில் வந்து ஸ்கேனிங் சென்டரில், மருத்துவத்துறையில் பல விஷயங்களில் அறுவை சிகிச்சை, இப்போ ரோபோட்டே அறுவை சிகிச்சை பண்ணுது.
அப்படி அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கு. தொழிற்சாலைகளில் இன் டைம் அவுட் டைம் போடுறதுக்கு, அவங்களோட சேல்ரி வந்து இது பண்ணுறதுக்கு, க்ரெடிட் பண்ணுறதுக்கு, டெபிட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பெரிய பெரிய சர்ஜரி நடக்கும் போது மெஷினோட துணையோடு, இந்த மாதிரி மெஷின்களோட துணையோடு தான் அவங்க சர்ஜரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா பல கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்துது. மனிதன் போக முடியாத இடங்களுக்கும் சென்று நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை, வெப்பநிலை இன்றைக்கி மழை பெய்யுமா, நாளைக்கு காற்றடிக்குமா, நாளைக்கு புயல் அடிக்குமா அப்படிங்கிற பல விஷயங்களை மெஷின் தான் நமக்கு கண்டுபிடிச்சி சொல்லுது. ஆனால் இது வந்து உருவ அமைப்பில் உன்னை போல இல்லையே அப்படின்னு கணியன் வந்து கேட்குறான். தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினாங்க. ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் மிஷின் கண்டுபிடிக்கும் போது மனுஷன் மாதிரி இருக்காது, தன்னோட வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறது மனுஷனோட குறிக்கோள், அதனால் அவன் அதை உருவாக்கினான். அதுக்கப்புறமா அதை கொஞ்சமாக மனிதர்களை மாதிரியே கை கால் உடல் அமைப்பு எல்லாத்தையும் வச்சு அதை உருவாக்கிட்டான். அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதுதான் எங்களோட செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவுனா என்ன? மனுஷன் எப்படி செயல்படுவான், மூளை எல்லாம் சொல்லுதோ அதை அவன் செய்வான். நாங்களும் உங்களை போலதான், எங்களுக்குள்ள சில கட்டைகள் வடிவமைத்து கட்டளைகள் அப்படின்னா இங்கே எப்படி வந்து ப்ரோக்ராமுக்கு கொடுப்பாங்கன்னா, ப்ரோக்ராம்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கன்னா கோடிங்ஸ் மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நிறைய இதில் வேகன்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோடிங்னு. என்னன்னா ஒரு ரோபோட்டை சின்னதாக உருவாக்குறதுலேருந்து அதை நடக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து பேசுகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவை? கோடிங் தேவை. அந்த கோடிங்கை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்புரா என்பவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஐபிஎம் இதில் டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட அவர் என்ன விளையாடியிருக்காரு, சதுரங்க போட்டி விளையாடியிருக்காரு. அதில் அந்த டீப் ப்ளூ தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரோபோட் சொல்லுது. ஏன்னா நம்பவே முடியலையே, நீ விளையாட கூட விளையாடுவியா, என்ன மாதிரி விளையாடுவியா? ஆ, இன்னொரு விஷயம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, ஜப்பான் அந்த மாதிரி நாடுகளில் ஹோட்டல்லலாம் வந்து சர்வர்லாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட் தான். அதுதான் சர்வ் பண்ணும், அதுதான் காசு வாங்கிட்டு போய் கொடுக்கும், அதுதான் பிளேட் எடுக்கும், எல்லாமே மிஷின் தான். அது மட்டும் இல்லை, உலகிலேயே முதல் முறையாக சவுதி அரேபியாவில் ஒரு ரோபோட்டை உருவாக்கிட்டு அதுக்கு குடியுரிமை வழங்கியிருக்காங்க. அதற்கு பேர் சோபியா அப்படின்னும் பெயரிட்டிருக்காங்க. ஐநா சபையில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. உயிரில்லாத ஒரு ரோபோட்டுக்கு குடியுரிமை சட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அறிவியல் நம்மளோட வாழ்வில் நுழைந்திருக்கு அப்படிங்கிறத இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கணியன் கேட்குறான். வா, இப்படியெல்லாம் நடக்கு, நிறைய விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். ஓகே, நீ நானே இப்போ கேரம் போர்டு விளையாடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் சோபியா மாதிரி பலவிதமான ரோபோட்கள் உருவாக்கி நம்மளோட வேலைகளை கம்மி பண்ணாலும் மனிதர்களாகிய நமக்கு உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னதான் மிஷின் வந்தாலும் உங்களோட வேலைகளை நீங்களே செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். சரியா, நன்றிம்மா.